ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அப்படின்னு நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டு ஃபோட்டோவை காட்டி அதை நம்பி காத்திருக்கும் சீரியல் நடிகை கண்டுக்கவே கண்டுக்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் மேலே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்களா அந்த நடிகை. ஸோ இந்த வீடியோ என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் செய்தி நியூஸ் ஆங்கராக இருந்தாலும் சரி, சீரியல் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து சினிமாவை கூறி வச்சு தான் காய் நகர்த்துறாங்க. அவ்வளோ மேக்கப்பு, முன்னாடியெல்லாம் வந்து சும்மா அப்படி வந்து உட்காந்து பேசிட்டு போவாங்க. இப்போ வந்து நியூஸ் ஆங்கர்லேருந்து எல்லாமே வந்து அந்த கிளாமரஸாக வர்றது, அந்த கவர்ச்சிகரமான உடை அணிஞ்சிட்டு வர்றது, அதாவது மார்பகங்களை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவர்ச்சி காட்டிட்டு வராங்க. செய்தி வாசிப்பார்கள் அது உங்களை உட்பட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியல்லாம் சொல்லவே வேணாம், முன்னாடி இருந்த சீரியல்லாம் இப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற சீரியல் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து அந்த சினிமாவை, அதாவது எப்படியாச்சும் சினிமாவில் ஏதாவது ரோல் நடிக்கணும் அப்படின்ற அந்த தாட்லேயே வந்து அந்த மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகி வராங்க. சீரியலில் நடிக்கும் போதே வந்து எப்படியாச்சும் இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டோடு வரும்போது, முன்னெல்லாம் வந்து கவர்ச்சிகளை சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து எடுக்கப்படுற சீரியலில் ரொமான்ஸ், கவர்ச்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தையும் காட்ட ரெடியாக வந்துடுறாங்க இந்த ஹீரோயின்ஸ். இளம் நடிகைகளும் கிளாமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நடிக்கணும்னா நடிக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படணும், அது இது எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஆனால் கவர்ச்சின்னு அப்படி கிடையாதுல்ல, காட்டினோமா மூணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால எல்லாமே வந்து அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ கவர்ச்சி அதிகமாக காட்டினா காசு அதிகமாக வரும், அது அந்த தோட்டம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ சீரியலில் இழுத்து போர்த்தி நடிக்கும் நடிகைகள் எல்லாருமே வந்து தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பாருங்கள், ரசிகர்கள்லாம் அளர்ந்து அப்படியே தெரிக்க விட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்து கிளாமர் ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோவில் இருக்கும். ஏகப்பட்ட நடிகைகள், மகாலட்சுமி, அப்புறம் வாணி போஜன், அப்புறம் நிறைய நடிகைகள், அவங்க வந்து சீரியல்லாம் அப்படி இழுத்து போத்திட்டு ரொம்ப குடும்பப்பாங்கான கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்புறம் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் தெரிக்க விடுற அளவுக்கு கவர்ச்சி அள்ளி வீசுவாங்க. அந்த வகையில் சினிமாவுக்கு போக ஆசைப்பட்ட சீரியல் நடிகை ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள், அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கிளாமர் ஃபோட்டோஸ் மட்டுமே, எப்போ போட்டாலுமே வந்து கிளாமர் ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து, கவர்ச்சி ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு நெருக்கமான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து அத்துமீறிய புகைப்படங்கள், நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் வந்து போட்டதை காட்டுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லாததை அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அத்துமீறிய புகைப்படங்கள் எல்லாமே வந்து அளவில்லாமல் அனுப்பிட்டு கேட்டுட்டு வராங்களாம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, அப்படியே வளைஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே எதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ தெளிக்க விட்டாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு தூது வித்துட்ருக்காராம் அந்த நடிகை. எல்லாமே சினிமா போதை தான் அப்படின்றாங்க விஷயம் தெரிஞ்ச வட்டாரங்கள். சினிமா போதை எப்படியெல்லாம் மாட்டி படைக்குது பாரு. ஆடிஷனுக்கே வந்து இப்போல்லாம் வந்து பயங்கர கவர்ச்சி காட்டணும். கவர்ச்சினா எந்த மாதிரி கவர்ச்சின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நமக்கு காட்டுறது வேறு, அவங்களுக்கு காட்டுறது வேறு மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அரைகுறை ஆடைகளில் தான் சுற்றி வரார் அந்த நடிகை. ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா அதுவும் கிடையாது, அரைகுறை ஆடையில் சுற்றிட்டு இருந்த நடிகை ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொன்னாலே போதும், அதுவும் இல்லாமல் வந்துடுறாங்களாம். ஸோ எல்லாமே வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு ஓப்பனாக இறங்கி வந்துட்டாங்களாம் அந்த நடிகை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரிலாக்ஸ் மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆடியோஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த லாக்டவுனில். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.